நாட்டின் ஏற்றுமதிகள் ஸ்தம்பிக்கும் நிலையில் அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை. வீட்டிலிருந்து வேலை செய்யும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் குறைப்பு வெளியானது அதிரடி தகவல். இலங்கையின் முக்கிய அரச வங்கி மூடப்படும் அபாயம் வெளியான எச்சரிக்கை. இலங்கையில் தாக்குதல் இடம்பெறுமா சரத் பொன்சேகா வெளியிட்ட தகவல். இலங்கையில் அவல நிலை பாண்பாங்க நீண்ட வரிசையில் காத்திருந்த மக்கள். இலங்கையில் இன்றைய தினம் மின்வெட்டுக்கான அட்டவணை வெளியானது. நாட்டின் ஏற்றுமதிகள் ஸ்தம்பிக்கும் நிலை காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஏற்றுமதி கொள்கலன்கள் கீழ் போக்குவரத்து சேவைகள் 90% ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக அகில இலங்கை கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சனத் மஞ்சுலா தெரிவித்துள்ளார். ஏற்றுமதி கொள்கலன்களை போக்குவரத்து செய்யும் தமது வாகனங்களுக்கு ஓட்டோ டீசல் பெற்றுக் கொள்ளக்கூடிய வழிமுறை செய்யப்படாவிட்டால் போக்குவரத்து முழுமையாக ஸ்தம்பிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் நாட்டுக்கு 60% அளவு டொலர் ஏற்றுமதி கொள்கலன்களை அனுப்பி வைப்பதன் மூலம் கிடைக்க பெறுகின்றது. இலங்கை முதலீட்டு சபையின் கைத்தொழிற்சாலைகளில் ஏற்றுமதி உற்பத்திகள் பெருமளவில் தேங்கி கிடக்கின்றன. ஏற்றுமதி பொருட்களை போக்குவரத்து செய்வதற்கு தடையாக காணப்படும் எரிபொருள் பிரச்சினைக்கு அரசாங்கம் உடன் தீர்வு வழங்க வேண்டும் என அவர் ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக அரசு ஊழியர்கள் அலுவலகங்களுக்கு வந்து பணிபுரிவதை மட்டுப்படுத்தல் மற்றும் ஊழியர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்வது என்பது தொடர்பில் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. நாட்டில் எரிபொருள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் பற்றாக்குறை காரணமாக அரசாங்க செலவினங்களை குறைக்க நடவடிக்கை எடுக்கும் வகையில் அரசு ஊழியர்களை அலுவலகங்களுக்கு அழைப்பதனை கட்டுப்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வீட்டிலிருந்து வேலை செய்பவர்களின் சம்பளம் குறைக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அவற்றின் செயலாளர் ரத்னசிரே கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தற்போது அரசு உத்தியோகத்தர்களை அலுவலகங்களுக்கு அழைப்பதை கட்டுப்படுத்த முன்வருபவர்கள் அவ்வாறான சம்பள குறைப்புக்கு இணங்கினால் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிடவும் தயார் என அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் பணம் செலவழித்து பணிக்கு செல்பவர்களும் செலவின்றி வீட்டிலிருந்து வேலை செய்பவர்களுக்கும் ஒரே மாதிரியான சம்பளம் வழங்குவது நியாயமற்றது என செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மக்கள் வங்கி பாரிய நிதி நெருக்கடியை எதிர்நோக்கியிருப்பதாக மூத்த பத்திரிகையாளர் ஏ நிக்ஷன் தெரிவித்துள்ளார். ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கை மக்கள் வங்கி பாரிய நிதி நெருக்கடியை எதிர்நோக்கியிருக்கின்றது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உரையாற்றும் போது கூட இந்த தகவலை மறைமுகமாக கூறியுள்ளார். பல வங்கிகளினுடைய இறுக்கமான நிலையை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் வெளிப்படையாக அறிந்த வகையில் சில வங்கிகள் மூடப்படக்கூடிய நிலைக்கு சில தனியார் வங்கிகள் 7 பில்லியன் ரூபாய் வரை அரசாங்கத்திற்கு கடன் கொடுத்துள்ளன. குறிப்பாக கொமர்ஷியல் வங்கி கொடுத்ததாக சொல்கின்றனர். ஆனால் மீண்டும் அந்த பணத்தை அரசாங்கம் அந்த வங்கிக்கு திருப்பி கொடுக்கும் சந்தர்ப்பம் இல்லை. அப்படியான நிலைகள் இருக்கின்ற போது அந்த தனியார் வங்கிகள் தொடர்ச்சியாக இயங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதா இல்லையா என்ற கேள்வி எழுகின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் இன்று தாக்குதல் நடத்தவுள்ளதாக வெளியான தகவல்களில் எந்தவித உண்மையுமில்லை என ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மே 9 அலரி மாளிகை மீதான தாக்குதல் ஆரம்பமானது. பிரச்சனையை மூடி மறைக்க மற்ற தரப்பினரிடம் விடக்கூடாது. 9வது சம்பவத்துடன் தொடர்புடைய கட்சியின் முக்கிய அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பட்டியல் உள்ளது. புத்தளம் கழுதை ஒன்று இரும்பு சுமந்து செல்வதை பார்த்தேன். மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மாதிபர் கழுதையின் முதுகில் ஏறி செல்லுங்கள் என்று பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். அதே வழி வெற்றிடங்களுக்கான போராட்டம் தொடர வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பல இடங்களில் எரிபொருள் கேஸ் மண்டெண்டை உள்ளிட்டவற்றுக்கு பொதுமக்கள் வரிசையில் நின்று கொண்டு இருக்கின்றனர். இந்நிலையில் வத்தலையில் புதிதாக வரிசையொன்றில் மக்கள் இன்றிரவு நிறைந்திருந்ததை அவதானிக்க முடிந்தது. இலங்கையில் அவல நிலை பாண்பாக நீண்ட வரிசையில் காத்திருந்த மக்கள் அந்த வகையில் பான் கொள்வனவுக்காக வத்தலையில் மக்கள் வரிசையில் நிற்பதை அவதானிக்க முடிகின்றது.
இலங்கையில் இன்று புதன்கிழமை 3 மணி நேரமும் 40 நிமிடங்களுக்கு மின்வெட்டுக்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை 2 மணி நேரம் மின்சாரம் தடைப்படும். மாலை 5 மணி முதல் 10 மணி வரை 1 மணி நேரமும் 40 நிமிடங்களுக்கு மின்வெட்டு அமல்படுத்தப்படும். மேற்கூறிய மின்வெட்டு ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் பி கியூ ஆர் எஸ்டி ஜூபி மற்றும் டபிள்யூ ஆகிய பகுதிகளில் நடைபெறும். இதேவேளை சி பிரதேசத்தில் காலை 6 மணி முதல் 9 மணி வரை 3 மணித்தியாலங்களும் மின்சாரம் தடைப்படும். எம் என் ஓ எக்ஸ் ஒய் மற்றும் ஜெட் ஆகிய பகுதிகளில் காலை 5 மணி முதல் 8 மணி வரை 3 மணி நேரம் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் ஏற்றுமதிகள் ஸ்தம்பிக்கும் நிலையில் அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை. வீட்டிலிருந்து வேலை செய்யும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் குறைப்பு வெளியானது அதிரடி தகவல். இலங்கையின் முக்கிய அரச வங்கி மூடப்படும் அபாயம் வெளியான எச்சரிக்கை. இலங்கையில் தாக்குதல் இடம்பெறுமா சரத் பொன்சேகா வெளியிட்ட தகவல். இலங்கையில் அவல நிலை பான்வாங்க நீண்ட வரிசையில் காத்திருந்த மக்கள். இலங்கையில் இன்றைய தினம் மின்வெட்டுக்கான அட்டவணை வெளியானது.